திருநெல்வேலி பேட்டை என்கிற ஊரில் இருந்து செய்யதலி என்பவர் கேட்குறார். இவர் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த கேள்வியும் கேட்டுட்டு ஒரு எழுத்து வடிவமாக ஒரு ஹதீஸை அனுப்பி வச்சிருக்கிறார். புகாரியில் 3047வது ஹதீஸை அனுப்பி அந்த ஹதீஸுக்கு தான் விளக்கம் கேட்குறார். அந்த கேள்வியை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. எனது பெயர் மு சையத் அலி. கொலைக்கு கொலை என்றுதானே இருக்க வேண்டும்? அதில் ஏன் முஸ்லீம் ஒருவரை கொலை செய்தால் அதற்கு பகரமாக அந்த முஸ்லீம் கொலை செய்யப்படக்கூடாது என்று இந்த ஹதீஸில் புகாரி 3047 வருகிறது. அப்போ இந்த கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அந்த புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸில் என்ன வாசகம் வருது, அவர் அனுப்பியிருக்கார்ல, அதில் என்ன வாசகம் வருதுன்னு கேட்டால், அல்லா யுக்குத்தல முஸ்லிமுன் பி காஃபிரின். இஸ்லாமிய குற்றவியல் சட்டம்னு ஒன்று இருக்கிறது. குற்றவியல் சட்டம்னா என்னென்னு கேட்டால், ஒருத்தன் வந்து ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான்னு வைங்க, கொலைக்கு கொலை தான். என்னை ஒரு ஆள் கொலை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அதுக்குரிய தண்டனை என்ன? அவருக்கு மரண தண்டனை. நான் ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டேன் என்று சொன்னால் எனக்கு மரண தண்டனை. இது வந்து இஸ்லாத்தில் உள்ள ஒரு பொதுவான சட்டம். எல்லாருமே முஸ்லீம் அல்லாத மக்கள் விளங்கி வைத்திருக்கிற ஒரு சட்டம். இருந்தாலும் இந்த ஒரு ஹதீஸ் வந்து அந்த சட்டத்தில் வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அலி மருமகனுக்கு நபிகள் நாயகம் சொன்னதாக அந்த செய்தி வருது. அதில் உள்ள சட்டத்தில் என்ன வருது, குற்றவியல் சட்டம் எப்படி வருதுன்னு கேட்டால், அல்லா யுக்குத்தல முஸ்லிமுன் பி காஃபிரின். ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அதுக்காக வேண்டி முஸ்லீமை கொல்லக்கூடாது. அதாவது முஸ்லீமும் முஸ்லீமும் கொலை நடந்தால் தான் இந்த குற்றவியல் சட்டம். அல்லது முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் முஸ்லீமை கொலை பண்ணார்னு வைங்க, ஒரு கந்தசாமி அப்துல் காதரை கொலை பண்ணார், அப்போ கந்தசாமியை தூக்கில் போட்டுருவோம், மரண தண்டனை கொடுத்துருவோம். அதே நேரத்தில் வந்து அப்துல் காதர் கந்தசாமியை கொன்றார்னு வைங்க, கந்தசாமி உயிருக்காக வேண்டி அப்துல் காதரை கொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது வருது. அப்போ இஸ்லாத்தில் சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானது என்பது எண்ணற்ற ஆதாரங்களில் நிரூபிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், முஸ்லீமுக்காக வேண்டி ஒரு காஃபிருக்காக வேண்டி முஸ்லீமை கொல்ல முடியாது, அந்த வாசகம் அப்படி இருக்குது. வல்லா யுக்குத்தல முஸ்லிமுன் பி காஃபிரின். 3047வது ஹதீஸ் புகாரில் பாருங்கள். அதில் என்ன வரும் என்றால், முஸ்லீம் வந்து ஒரு காஃபிரை முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை கொலை செய்தானேயானால் அவனை கொல்லக்கூடாது, வேறு வேறு தண்டனை தான் கொடுக்கணுமே தவிர கொலைக்கு கொலைங்கிறது கிடையாதுங்கிறது வருது. இந்த ஒரு ஹதீஸ் சரியான்னு அவர் கேட்குறாரு. சரி இல்லை, அது புகாரில் வந்தாலும் சரி முஸ்லீமில் வந்தாலும் சரி இது சரியான சட்டம் கிடையாது. அதிகமான அறிஞர்கள் விளங்காமல் இதன் அடிப்படையில் சட்டம் சொல்லியும் இருக்கிறார்கள், சொன்னாலும் அது சரி கிடையாது. ஏன் சரி கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், இஸ்லாத்தில் முதல் நமக்கு ஆதாரம் என்பது திருக்குரான் தான். திருக்குரானில் ஒரு பேசிக்கான விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு வைங்க, அந்த செய்திக்கு மாத்தமாக ஹதீஸில் ஒரு செய்தி வந்தால் நம்ம எதை அடிப்படையாக வைத்து முடிவெடுக்க வேண்டும் என்றால் குரானை வச்சா முடிவெடுக்கணும். குரானுக்கு ஒட்டி அதுக்கு விளக்கமாக ஹதீஸ் வந்தால் ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது முரணாக விளக்கமாக இல்லாமல் தனி செய்தியாக வந்தால் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் குரானுடைய அந்த கான்செப்டுக்கு மாத்தமாக வந்துச்சுன்னு வைங்க, அப்போ இப்படி ஒரு புகாரில் வந்திருக்கேன்ட்டு சட்டம் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு அடிப்படை நீங்கள் விளைவிக்கணும்னு, குரானுக்கும் ஹதீஸும் வந்து ரெண்டுமே அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக தான் வருது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குரான் என்பது அல்லாவிடமிருந்து வருதா, நபிகள் நாயகம் உள்ளத்தில் மரணம் செய்து கொடுக்குறார்கள், மரணம் செய்கிறதில்ல, அதுவாக பதிவாகி விடுகிறது, அப்படி தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்களை கூப்பிட்டு யார் யார் எழுத தெரியுமோ அவங்கள கூப்பிட்டு இதை எழுதிக்கிறங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதிக்கிறங்க, அர்ரஹ்மான் இறைவன் எழுதிக்கிறங்கன்றவுன்னு நபிகள் நாயகம் காலத்தில் குரான் வந்து அவங்க அல்லாட்டேருந்து அந்த செய்தி வரும், வந்தவுன்னு எழுத்தற்ற சொல்லுவாங்க, அவங்க எழுதி வச்சுருவாங்க. அந்த எழுதி வைத்தது தான் குரான். எழுத்து வழியாக ரெக்கார்டு பண்ணப்பட்டு அது பல பிரதிகள் எடுக்கப்பட்டு உலகம் முழுசும் அனுப்பப்பட்டு இதுதான் குரான் என்று என்ன செய்யப்பட்டது, ஒட்டுமொத்த சமுதாயத்தினாலேயும் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் குரான் என்பது. இந்த ஹதீஸுங்கிறது என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் அவர்கள் அப்போது மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது
உரை நிகழ்த்தும் பொழுது சும்மா பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பல செய்திகளை சொல்வார்கள். அதுவும் மார்க்கம் என்கிற பெயரில் சொன்னார்களேயானால் அதுவும் அல்லாஹ்வுடைய செய்தி தான். ஆனாலும் அதை சொல்லும்போது அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு வைத்து எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறங்க, எழுதி வச்சுக்கிறங்க என்று சொல்ல மாட்டார்கள். ஒரே ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க, அல்லது பத்து பேர் இருக்கிற சபையில் சொல்லுவாங்க, அதை ஒருத்தர் மட்டும் மனப்பாடம் பண்ணியிருப்பார். ஹதீஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒருவரோ ரெண்டு பேரோ அதை சொல்வார்கள் நபிகள் சொன்னதாக. அப்படி சொல்லக்கூடியவர் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒருத்தர் ரெண்டு பேர் தானே சொல்கிறாங்க, பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனக்குறைவாக ஒரு செய்தியை கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், குரானுக்கு எதிராக வச்சுன்னு வைங்க, குரான் உலக தெளிவாக இருக்குது, எழுத்து மூணு ரிக்கார்டு, ஆத்தண்டிக்கான ரிக்கார்டு, அதுக்கு மாற்றமாக நபி சொன்னார்கள்னு வந்தால் இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது என்ற முடிவுக்கு வரணும். அப்படி வராட்டி ஹதீஸ் ஆதாரம் தான், அப்படி வராத ஹதீஸுகள் எல்லாமே ஆதாரம் தான். இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்கார்ல, அவரைங்க இதை கேட்குறாரு, அதோட இஸ்லாம்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பு. எல்லாம் ஆதமுடைய மக்கள் தான். மறுமையில் கொடுக்குற தண்டனைகள் தான் வித்தியாசம் இருக்கிறது. மறுமையில் வந்து முஸ்லீம் சொர்க்கத்துக்கு போவான், முஸ்லீம் அல்லாதவன் நரகத்திற்கு போவான் என்பது மறுமையில் உள்ள ஒரு விஷயம். இந்த உலகத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்பது ஒரு தாய் தந்தைக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. இந்த உயர்வு தாழ்வு இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வித்தியாசப்ப அறிந்து கொள்வதற்கு உள்ளதானே தவிர, அவங்க உயர்வு தாழ்வு கற்பித்து கொள்ளக்கூடாது, இந்த உயிர் மேலு அந்த உயிர் கம்மி என்று சொல்லக்கூடாது. இதுதான் இஸ்லாமுடைய அடித்தளமே. இது எல்லோரும் வழங்கி வச்சுக்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் வந்து முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாதவனை கொன்றால் அப்போ என்ன செய்யலாம், அப்படி முற்றுன்னு. முஸ்லீம் அல்லாதவன் முஸ்லீமை கொன்றானேயானால் அவனை தண்டிக்கக்கூடாது, அவனுக்கு உயர்வா முஸ்லீமுக்கு மரண தண்டனை கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுமா என்ற சந்தேகத்தை வச்சு தானே இன்றைக்கி கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்டவருக்க அப்படி சந்தேகம் இருக்குது. அப்போ நம்ம இது சம்பந்தமாக குரான் என்ன சொல்கிறது நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். குரான் என்ன செய்கிறது, இப்போ கத்தப்பனா அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளில் தான் அந்த கொலை நடக்கிறது. இப்படி நடந்த பிறகு ஒரு மகன் ஒரு மகனை கொண்டுவிட்டான், அதுக்காக வேண்டி நம்ம சட்டம் இயற்றினோம், இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த சட்டத்தை விதியாக்கினோம் என்று சொல்லி நமக்கு அதான் சட்டம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அஞ்சாவது சூராவில் அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் சொல்கிறான், ஓ கதபுனா அலைஹிம் ஃபீஹா, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நம்ம விதியாக்கினோம். என்ன விதியாக்கினோம், அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிர், உயிரை வாங்கினா உயிர், முஸ்லீமுடைய உயிருக்கு முஸ்லீம் உயிர், முஸ்லீம் அல்லாதவனுடைய உயிருக்கு கிடையாது அப்படி எழுதலை. நஃப்ஸுக்கு நஃப்ஸ், இது உயிரா இல்லையா. அப்போ அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி, உயிருக்கு உயிர் என்று, ஒல் ஐநபில் ஐனே, கண்ணுக்கு கண்ணு, என் கண்ணை எடுத்தால் உன் கண்ணை எடுக்கணும், நானாக போய் எடுக்கக்கூடாது, அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஒல் அன்பில் அன்பி, மூக்குக்கு மூக்கு, ஒல் உதன பில் உதனே, காதுக்கு காது, ஒ சின்ன பி சின்னே, பல்லுக்கு பல்லு, ஒல் ஜுருஹக்கு சாத், ஒவ்வொரு காயங்களுக்கும் அதே போன்ற காயப்படுத்துதல் உண்டு அப்படின்னு குரான் வந்து சொல்லுகிறது. அப்போ இதில் சொல்லும் பொழுது என் கண்ணும் உன் கண்ணு ஒன்று தான், முஸ்லீம் கண்ணாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத கண்ணாக இருந்தாலும் சரி, என் கண்ணை ஒரு முஸ்லீம் அல்லாதவன் ஊனப்படுத்தினால் அரசாங்கம் அவன் கண்ணை ஊனப்படுத்த வேண்டும். நான் போய் முஸ்லீம் அல்லாதவனுடைய கண்ணை ஊனப்படுத்தி விட்டால் என்னுடைய கண்ணை அதே மாதிரி அரசாங்கம் என்ன செய்யணும், ஊனப்படுத்தணும் என்று நம்ம விதியாக்கி விட்டோம்னு நல்லா சொல்கிறோம். இதில் வந்து எங்கள் உலக சட்டத்தில் வந்து இஸ்லாம் அப்படியே பிரித்து பார்க்குமா, அது நஃப்ஸுக்கு நஃப்ஸுன்றா கிடையாது, அது முஸ்லீமான நஃப்ஸுக்கு வேறு சட்டம், நஃப்ஸுன்றா உயிர், முஸ்லீம் அல்லாத நஃப்ஸுக்கு வேறு சட்டம், அப்படி இஸ்லாத்தில் இருக்குமா, இருக்காது என்று இந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி வந்து இந்த சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா சொல்கிறோம். 2வது அத்தியாயத்தில் 179வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வழக்கும் ஃபில் கிசாசி, கிசாஸ்ன்னு சொன்னால் அந்த சரிக்கு சரியாக தண்டிக்க, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு என்ற அந்த பழிக்கு பழி வாங்கும் தண்டனையில் வந்து ஹயாத்துன், உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. யா உளில் அல்பாப், அறிவுடைய மக்களே, இதில் உங்களுக்கு உயிருக்கு உத்த பார்த்தா உயிரை வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு ஆளுக்கு மரண தண்டனை கொடுத்தால் அவனோட உயிரை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லை,
உயிரை காப்பாற்றுறது இருக்குது. அப்படி ஒருத்தன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஒருத்தன் செய்ய மாட்டான், ஒவ்வொருத்தனும் பயந்து நடப்பான், அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்படும். இதுக்கு தான் இந்த சட்டம் என்று சட்டத்தின் நோக்கத்தை குரான் சொல்கிறது. ரெண்டாவது அத்தியாயத்தில் 179வது வசனத்தில் என்ன செய்கிறது, சட்டத்தின் நோக்கம் என்ன, கொலை நடக்கக்கூடாது. கொலை நடக்கக்கூடாதுன்னா கொன்றவனை கொல்லணும். அப்போ இதுதான் நோக்கமாக இருந்தால், அப்போ முஸ்லீம் போய் கந்தசாமியை கொன்றால் அதுக்கு இது மரண தண்டனை கிடையாதுங்கன்னா இவன் கொண்டுகிட்டே இருப்பானே, கொலையை ஒழிக்கிறதுன தண்டனை. இப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருக்கும் என்று சொன்னால் அப்போ முஸ்லீம் பூரா கொலகரப்பையில் ஆயிடுவான். ஏன், அவன் கொலை செஞ்சான்னா அவனுக்கு மரண தண்டனை கிடையாது. அப்போ மரண தண்டனை இல்லைன்னு சொன்னால் இந்த சட்டம் எதற்கு இயற்றப்பட்டுச்சு, இயற்றப்பட்டதாக அல்லாஹ் சொல்லுகிறான், குரான் சொல்லுகிறது என்று கேட்டால், ஹயாத்துன் வழக்கும் வில் கிசாசி ஹயாத்துன், உயிருக்கு உயிர் என்பதில் ஹயாத் இருக்கிறது. ஹயாத்னா இந்த சட்டம் இருந்தால்தான் என் உயிருக்கு உத்தரவாதம், உன் உயிருக்கு உத்தரவாதம். அறிவுடைய மக்களே, அறிவுடைய மக்கள்னால் நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு கடும் சட்டம் இருந்தால்தான் எல்லா உயிரும் பாதுகாக்கப்படும். தன் உயிர் போயிருங்கிற பயத்தை உண்டாக்கினால் மற்ற உயிர்களை போக்க அவன் துணிய மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து இதுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. இதே மாதிரி ஒரு கொலை செஞ்சான்னு வைங்க, இந்த கொலை செஞ்சதற்கு உரிய தண்டனையை இஸ்லாம் சொல்லுகிறது. துன்யாவில் இல்லை, ஆகரத்தில், மறுமையில். அதில் 4வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒமையத்துல் மூமினன் முத்தம்மிதன், ஒருத்தன் முஸ்லிமான ஒருத்தனை வேண்டுமென்று கொன்றால், முஸ்லீம் தான் வருது, வேண்டுமென்று கொண்டால், இப்போ ஜசாவு ஜஹன்னம், அவனுக்குரிய தண்டனை நரகம், ஹாலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பான், ஹலிபல்லாஹு அலைஹி, அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான், ஓ லானஹு, அவனை சபிக்கிறான், ஓ ஆத்தலஹு அதாபன் அலீமா, மகத்தான தண்டனையை அவனுக்காக அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று 4வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் இருக்குது. அப்போ ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீமை கூட செஞ்சான்னு சொன்னால் நிரந்தர நரகம் இருக்குது. சரி, முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாதவனை கொலை பண்ணா அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு நிரந்தர நரகம் சொல்லப்பட்டிருக்குது. மறுமையில் கூட நிரந்தர நரகம்னு வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், புகாரியில் 3166வது ஹதீஸில் வருகிறது, மண் கத்தல முஆஹிதன் முஆஹதன் லம் எருகி ராயுகத்தல் ஜன்னா, அதாவது ஒரு இஸ்லாமிய நாடு, அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவனாக இருக்கிறான், வேற ஒருத்தனாக இருக்கிறான், நீ எங்களை அடைக்கலம் தாங்க, நான் உங்கள் நாட்டில் இருக்கிறேன் என்று வாழ்கிறான். இப்படியான ஒரு ஒப்பந்தத்தில் வாழக்கூடிய ஒருத்தனை கொலை செய்தானேயானால், அதை முஸ்லீம் அல்லாதவனை கொலை செய்தானேயானால், அவன் சொர்க்கத்தின் வாடையை கூட அடைய மாட்டான். ஒய் இன்னரீகா தூஜது மின் மசீரத்தி அறுபை நாமன், 40 ஆண்டுகள் தொலைவுள்ள கூட அந்த நறுமணம் வீசும், சொர்க்கத்தின் வாசம், சொர்க்கத்திலேருந்து வரக்கூடிய நறுமணம் எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு கேட்டால், 40 வருஷ பயண தூரத்துக்கு வரைக்கும் அடிக்கும். அந்த நறுமணத்தை இவன் அடைய மாட்டான் என்று சொன்னால், சொர்க்கத்திலிருந்து மிக 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 தொலைவில் போய்விடுவான், அந்த வாடையை கூட நுகர மாட்டான் என்று இந்த புகாரியில் உள்ள இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்போ என்ன விளங்குறது, யாரையும் வந்து என்ன செய்ய முடியாது, கொன்றானே ஆனால் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது, சொர்க்கம் கிடையாதுனால நரகம் தானே அர்த்தம், வாடையை கூட அடைய மாட்டான்னா நிரந்தர நரகம் தான். அப்போ அது முஸ்லீமை கொன்றாலும் நிரந்தர நரகம், முஸ்லீம் அல்லாதவனை கொன்றாலும் நிரந்தர நரகம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மண் கத்தல கத்தியிலமின் நகலி திம்மா, திம்மானா இஸ்லாமிய நாட்டில் வந்து முஸ்லீம் அல்லாதவனாக இருந்து இவங்க ஜக்காத்து கொடுக்குற மாதிரி அவன் ஜிஸியா கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படி இருப்பானேயானால், அவனை கொன்று விட்டால் அவனும் சொர்க்கத்து வாடை அடைய மாட்டான் என்று 40 வருஷ தொலைவில் இருந்தாலும் வரக்கூடிய அந்த வாடை இவனுக்கு கிடைக்காது. இது முஸ்னது அகமதில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், உயிருக்கும் உயிருங்கிறதெல்லாம் இஸ்லாம் கவனம் செலுத்துது. இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணமும் மறுமையுடைய விஷயத்துக்கு கொண்டு வரவே இல்லை. துன்யாவில் கொலை நடக்கக்கூடாது, இந்த உலகத்தில் கொலை நடக்கக்கூடாது என்றால் இப்படி ஒரு கடும் தண்டனை தான் வேணும். அது போக நீங்கள் குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கொலை சம்பந்தமாக வந்து அல்லாஹ் வந்து பல கட்டளைகளை போடுறான். 25வது அத்தியாயத்தில்
அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உள்ளதீன் அலாயதுன அல்லாஹ் இலாக நாகர், முஸ்லீம் என்று ஒருத்தன் சொல்லி கொள்வானேயானால் அல்லாவோடு வேறு கடவுளை அழைக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, வலாயத்துவான நஃப்ச, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அல்லாத்தி ஹரம் அல்லா, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற, கொள்வதை ஹராமாக்கி இருக்கிற, தடுத்திருக்கிற காரணத்தினால் எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு இதை ஒருத்தன் செய் ஒலா எசுனு விசாரம் செய்யக்கூடாது. உமையம்போல் சாலிக்கு தாளிக்க இவற்றை ஒருவன் செய்வானேயானால் எல்கா சாமா, அவன் பாவத்தை சுமப்பான், யுலா அவ்வளகுல் அதாபு, அவனுக்கு தண்டனை இருமடங்காக்கப்படும் யோமல் கியாமத்தில். ஓ எகுழுது பீகி முகானா, அதில் இழிந்தவனாக நிரந்தரமாக இருப்பான். யாரே உயிரை கொன்றவன், அது அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டு உயிரையும் கொன்றுவிட்டு விபச்சாரம் செய்து விட்டானேயானால் அப்படி சொல்கிறக்கூடிய இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், முஸ்லீமை கொன்றால்னு வரலை, எந்த உயிரையும் கொன்றால். அப்போ இஸ்லாம் எப்படி பார்க்குது, உயிரை உயிராக தான் பார்க்குறது. அதே மாதிரி வந்து 17:33 அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், ஒலா தக்துலு கொள்ளாதீர்கள் அந்நப்ச, எந்த உயிரையும் கொள்ளாதீர்கள். அல்லாத்தி ஹரமல்லா, அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிற எந்த உயிரையும் கொள்ளாதீர்கள் இல்லா பில் ஹக், அதுக்கான முறைப்படி. முறைப்படினா ஒரு மரண தண்டனைக்காக வேண்டி கொள்வது, அல்ல என்னையை ஒருத்தன் கொல்ல வர்றான், நான் தற்காப்புக்காக வேண்டி அவனை திருப்பி தாக்கணும் செத்து போயிட்டான், இதுதான் நியாயமாக கொள்வது. இப்படி இல்லாமல் எந்த உயிரை நீங்கள் கொல்லக்கூடாது என்று 17:33 6:151 இப்படி பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமை கொள்ளுவது, முஸ்லீம் அல்லாதவனை கொள்வது என்று பாரபட்சம் காட்டக்கூடிய மார்க்கமாக நபிகள் நாகி இந்த மார்க்கத்தை கொண்டு வரவே இல்லை. அதே மாதிரி வந்து மின் அஜிலி தாலிக்க, இது 5:32 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், மின் அஜிலி தாலிக்க, இதன் காரணமாகத்தான், கதபுனா அலா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களுக்கு நம்ம விதியாக்கிவிட்டோம், அன்னஹு மண் கத்தல நப்சன் வி கைரி நப்சின், ஒரு உயிரை கொல்லாத ஒருத்தனை ஒருத்தன் கொள்வானேயானால் அவ் வசாதின் பில்லருதி, பூமியில் குழப்பம் விளைவிப்பதற்காக தண்டிக்கிறோம்ல மரண தண்டனை, அப்படி இல்லாமல் கொள்வானேயானால் இப்போ அன்னமா கத்தலன் நாச ஜமியா, மனித குலத்தை எல்லாம் கொன்றவனை போல. இதில் நப்சன் உயிர் என்று தான் வருது. அப்போ உயிரை கொள்ளுவதுன்னு வருதே தவிர, முஸ்லீமை கொன்றானேயானால் உலக மக்களை எல்லாம் கொன்றவன், முஸ்லீம் அல்லாதவர்களை கொன்றானேயானால் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு வருதா இஸ்லாத்தில்? கிடையாது. அப்போ யாரை கொன்றாலும் இன்னும் சொல்ல போனால், இந்த உயிர்ந்து வரக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அந்த வேறுபாடு பார்க்கலை. நபிகள் நாயகம் பள்ளிவாசலில் இருக்கும் பொழுது ஒரு யூதருடைய பிரேதம், ஒரு யூதர் இறந்துட்டார், யூதர் யார், அவர் முஸ்லீம் அல்லாதவர், அவருடைய பிரேதம் வருது. அப்போ நபிகள் நாயகம் வந்து எழுந்து நிற்கிறாங்க, பிரேதம் வரும்போது ஜனாசா வரும்போது எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ நபித்தோழர்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை, அது நம்ம ஆள் கிடையாது, யூதருடைய பிரேதம். அப்போ நபிகள் நான் என்ன சொல்கிறாங்க, அலைசத் நப்சன், அது உயிர் இல்லையா என்று கேட்குறாங்க. அப்போ உயிரில் அந்த வித்தியாசம் கிடையாது, அது ஒரு உயிர் தான், உயிராக தானே இருந்துச்சு, அதுலேருந்து எடுபட்டு போன ஒரு உயிர் தானே போயிருக்குது, மறுமையில் தண்டிக்கப்படுவாருங்கிற கதையெல்லாம் வேற. உலகத்தில் எந்த ஒரு பிரேதம் வந்தாலும் எழுந்து நில்லுங்கள், உங்களுக்கு கடந்து செல்லும் வரை எழுந்து நில்லுங்கள்ங்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய பண்ட மண்டலம் அனைத்துக்கும் எதிராக இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எந்த ஹதீஸு? புகாரியில் வரக்கூடிய, புகாரில் வந்தாலும் சரி, அலிரல் இல்லாதவர்களுக்கு மற்ற சொல்ல பிரத்யேகமாக சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் வந்து, காவிரை முஸ்லீம் கொன்றானேயானால் அவனுக்கு தண்டனை, அவனை கொல்லக்கூடாது, இப்படி இஸ்லாம் சொல்லவே செய்யாது. அப்படி செஞ்சதும் கிடையாது. இஸ்லாத்தில் வந்து நம்முடைய பொறுப்புக்கு வந்தவர்களையும் கொல்லக்கூடாது, நம்ம ஆளுகையில் உள்ளவர்களை கொல்லக்கூடாது, யாரையுமே கொல்லக்கூடாது. எதுக்கு கொள்ளலாம், எதுக்கு எதுக்கு மரண தண்டனை என்று இஸ்லாத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை முஸ்லீம் செஞ்சாலும் கொல்லப்படுவான், முஸ்லீம் அல்லாதவன் செஞ்சாலும் கொல்லப்படுவான். அப்படித்தான் இஸ்லாமிய அடிப்படை. இந்த ஹதீஸை வந்து எடுத்துக்கொண்டு சில அறிஞர்கள், அபு ஹனீஃபா போன்ற சில அறிஞர்கள் வந்து இது கிடையாதுங்கிறாங்க, அவங்க தான் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறாரு. மீதி உள்ள அபு ஹனீஃபாவை தவிர அதிகமான அறிஞர்கள் வந்து இந்த வசனங்களை எல்லாம், இந்த அடிப்படையான இதெல்லாம் கவனிக்காமல் என்ன செய்கிறாங்க, ஹதீஸில் வந்திருக்குதுல அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ திருடினால் கையை வெட்டணும்ல, அப்போ வந்து முஸ்லீம் வந்து காபீரை திருடினா கையை வெட்ட மாட்டீங்களா, அது வெட்டு தான் வணங்குறாங்க. அது எப்படி, அது ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம்கிட்ட திருடிட்டான் கையை வெட்டணும், ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாதவன்கிட்ட திருடிட்டான் வெட்டணுமே வெட்டக்கூடாதா? வெட்டு தான் வேணும், அவன் பொருளும் பொருள் தானே.
அப்போ அந்த பொருள்களுக்கு உள்ள மதிப்பு கொடுப்பாங்களாம், உயிர் கொடுக்க மாட்டாங்களாம், பொருளுக்கு பொருளுடைய மதிப்பு கொடுத்துருவாங்களாம். எப்படி திருட போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அறிஞர்களும் உயிரிண்டு வரும்போது மட்டும் உலட்டி பேசுகிறாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வாதத்தை வைக்கவில்லை. அதனால் குரானோடு ஒத்து போகக்கூடிய கருத்து என்ன என்று கேட்டால், இந்த உயிர் விஷயத்தில், பொருள் விஷயத்தில், மான மரியாதை விஷயத்தில் மதம் குறுக்க வராது. ஒருத்த மேலே அவதூறு சொன்ன, அவதூறு சொன்னால் கசையடி. யார் மேலே அவதூறு சொன்னாலும் கசையடி தானே, திருடனா கையை வெட்டணும், யார் திருந்தாலும் கையை வெட்டுவோம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நீ யார், என்ன மதம், முஸ்லீமா, நீ சொல்லிக்கிறான் அவதூறு, நீ யார் முஸ்லீம் இல்லையா, நீ மட்டும் சொல்லக்கூடாது, அப்படியா மார்க்கத்தில் சட்டம் இருக்கும், இருக்காது. ஒட்டுமொத்த கான்செப்டுக்கே மாத்தமாக இந்த ஒத்த ஹதீஸ் நிற்கும் என்று சொன்னால் அது ஹதீஸ் கிடையாது. ஏதோ ஒன்று அடக்கு ஒன்று யாரை விளங்கி நினைஞ்சிருக்கிறாங்க, அதை அறிவிச்சிருக்கிறாங்க என்று தான் எடுத்துக்கொள்ள